சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளகரம் புழுதிவாக்கம், கொட்டிவாக்கம், பெருங்குடி பாலவாக்கம், மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ஜலடம்பேட்டை, நீலாங்கரை, ஒக்கியம், துறைம்பாக்கம், காரம்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர், உத்தண்டி, செம்மஞ்சேரி ஆகிய 14 பகுதிகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளாகும். இந்த தொகுதி 7,65,031 மக்கள் தொகையும் 5,337 தெருக்களும் கொண்டதாகும். இப்பகுதியில் புதிதாக சென்னையுடன் சேர்க்கப்பட்ட பகுதியானதால் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் இப்போது நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள், ஏற்கனவே பள்ளிக்கரணை பாதாள சாக்கடை திட்ட பணிகள் 52.53 கோடி மதிப்பீட்டில் 11/2/2011 அன்று துவக்கப்பட்டு 10/2/2011 முடிக்க திட்டமிடப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 93.13 கிலோமீட்டர் நீளத்திற்கான கழிவுநீர் குழாய்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு ஏறத்தாழ சுமார் 10 முறை ஒப்பந்த காலம் நீட்டிக்கப்பட்டு 90.67 கிலோமீட்டர் நீளத்திற்கான பணிகள் மட்டுமே முடிவடைந்தன. பணிகளை தாமதமாக மேற்கொண்ட காரணத்தால் 21/11/2019 அன்று ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு ₹39.30 கோடி மதிப்பீட்டில் புதிய ஒப்பந்தக்காரருக்கு பணியாணை வழங்கப்பட்டு 4/9/2020 அன்று வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நடைபெறும் போது நீர்வளத்துறையின் மலைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்கனவே புதிதாக பதிக்கப்பட்ட கழிவுநீர் குழாய்கள் மாற்றி அமைக்க வேண்டியிருந்தது. இதன் காரணமாக பணிகள் முன்னேற்றத்தில் சிறிது தாமதம் ஏற்பட்டது. தற்போது பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் 4 கழிவுநீர் சேகரிப்பு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இவற்றில் கழிவுநீர் சேகரிப்பு மண்டலங்கள் 1, 2 மற்றும் 3 ஆகியவை 30/6/2023 முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். மயிலை பாலாஜி நகர் மண்டலம் 1 அடங்கியுள்ளது. கழிவுநீர் சேகரிப்பு மண்டலம் 4 அடங்கியுள்ள வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலை பகுதிக்கான கழிவுநீர் பதிக்கும் பணிகள் 30/9/2023 முடிக்கப்படும். இத்திட்டம் நிறைவேறும் போது பள்ளிக்கரணை பகுதியில் வசிக்கும் சுமார் 79,260 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள். பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும் குடிநீர் பணிகளாக இருந்தாலும் இல்லந்தோறும் இணைப்பு வழங்குகிற பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 110 MLD தரப்படுகிற தண்ணீரை காட்டிலும் இப்போது 150 MLD புதிதாக வரப்படுகிற தண்ணீர் தாம்பரம் பல்லவரம் வரை குடிநீர் வழங்குகிற பணியும், இடையிலே இருக்கிற உங்கள் தொகுதியை சேர்ந்த அத்தனை பகுதிகளுக்கும் குடிநீர் இணைப்பு இல்லந்தோறும் தருகின்ற பணி துவங்க இருக்கிறோம். அதுவும் இன்ன மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 மாத காலத்தில் அதை துவங்க இருக்கிறார்கள். அந்த புதிய 150 MLD திட்டம், அந்த குடிநீர் கடநீரை குடிநீராகும் திட்டம். எனவே படிப்படியாக நேரடி அதே நேரத்தில் குழாய்களை இணைப்புற பணியும் நடைபெற்று வருகிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்ன பணிகள் விரைந்து முடித்து இந்த ஆண்டுக்குள் குடிநீரும் பாதாள சாக்கடை திட்டமும் அந்த பகுதியில் இருக்கிற மொத்த மக்களுக்கு கிடைக்கிற பணி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் வார்டு எண் 145, 148, 150, 154, 155 மற்றும் 149, 152 ஆகிய வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள், குடிநீர் திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இப்பொழுது முடிகிற தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய தொகுதியில் அயப்பாக்கம், வானகரம், அடையாளம்பட்டு என்று 3 ஊராட்சிகள் உள்ளன. அந்த 3 ஊராட்சிகளையும் சென்னை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்திலே கடந்த காலத்தில் மனு கொடுத்து அது சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 2006-2011 ஆட்சி காலத்தில் நம்முடைய மாண்புமிகு முத்தமிழ்ஞ்சர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய புதிதாக இணைக்கப்பட்ட மதுரவாயல் தொகுதி மாநகராட்சி இணைக்கப்பட்ட போது அப்பொழுதே ஊராட்சியாக இருக்கிற போதே வந்து பாதாள சாக்கடை திட்ட பணிகளும் குடிநீர் திட்ட பணிகளும் அப்பொழுதே ஆரம்பகட்ட பணிகளெல்லாம் அப்போ துவங்கிட்டாங்க. அது மாதிரி இந்த 3 ஊராட்சிகளையும் சேர்ப்பதற்கு முன்னால் இதே போன்ற ஆரம்பகட்ட பணிகளை இப்பொழுது துவங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே மாண்பு உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நகரத்தை ஒட்டியிருக்கிற ஊராட்சிகளை நகரத்தோடு இணைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் அந்த பொறுப்பு காலம் முடிகிற வரை அதை இணைப்பது என்பது இயலாது. அந்த காலம் முடிகிற போது அந்த பகுதிகளை எந்தெந்த பகுதிகள் நகரத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்து அதை இணைக்கலாம். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட போதே இந்தந்த பகுதிகள் இணைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பகுதிகளுக்கு அங்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இப்போதிலிருந்தே மாநகராட்சியிலிருந்து பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும், கழிவறை வசதிகளாக இருந்தாலும், விளக்கு வசதிகளாக இருந்தாலும், சாலை வசதிகளானாலும் செய்வதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நமது மாண்பு உறுப்பினர் கணபதி அவர்கள் கேட்டது, அந்த 3 ஊராட்சிகளுக்கும் இப்போதே அதை செய்ய முடியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற பணியை முதலமைச்சர் அவரோட நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.